மகாபாரதம் சாந்தி பர்வம் பாகம் 12. கிருஷ்ணர் மற்றும் யுதிஷ்டிரர், பலமிக்க கங்கையின் மைந்தர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடக்கும் இடத்திற்கு சென்றனர். பிறகு அவர்கள் கதிர்களால் மறைக்கப்பட்ட மாலை சூரியனின் காந்திக்கு ஒப்பாக கனைப்படுக்கையில் நீண்டு கிடக்கும் பீஷ்மரை கண்டனர். 100 வேள்விகளை செய்த இந்திரனைப் போல அந்த குரு வீரர் தவசிகள் பலரால் சூழப்பட்டிருந்தார். ஓகவதி ஆற்றின் கரையில் அமைந்திருந்ததான பீஷ்மர் கிடந்த இடம் மிக புனிதமானதாக இருந்தது. தொலைவிலேயே அவரை கண்ட கிருஷ்ணன், தருமனின் அரச மகன் யுதிஷ்டிரன், 4 பாண்டவர்கள் மற்றும் கிருபர் தலைமையிலான பிறர் ஆகியோர் தங்கள் வாகனங்களிலிருந்து கீழே இறங்கி குழப்பமான தங்கள் மனங்களை ஒன்று திரட்டி தங்கள் புலன்கள் அனைத்தையும் குவித்து கொண்டு அந்த பெரும் முனிவர்களை அணுகினர். கிருஷ்ணன், சாத்தியகி மற்றும் பிறர் வியாசரின் தலைமையிலான அந்த முனிவர்களின் முதன்மையானோரை வணங்கிவிட்டு கங்கையின் மைந்தரை அணுகினர். மனிதர்களில் முதன்மையானோரான அந்த யது மற்றும் குரு இளவரசர்கள் பெரும் தவத்தகுதி கொண்ட கங்கையின் மைந்தரை கண்டு அவரை சுற்றி அமர்ந்து கொண்டனர். அணைந்து போகும் நெருப்பாக தெரிந்த பீஷ்மரை கண்ட கேசவன் உற்சாகமற்ற இதயத்துடன் பின்வருமாறு அவரிடம் பேசினான். உமது உள்ளுணர்வுகள் முன்பு போல் இப்போது தெளிவாக இருக்கின்றனவா? ஓ நான் ஐயமிக்க மனிதர்களில் முதன்மையானவரே, உமது புத்தி மயங்காதிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கணைகளால் பீடிக்கப்பட்ட காயங்களிலிருந்து எழும் வலி உம்மை துன்புறுத்தவில்லை என நான் நம்புகிறேன். மனத்துயிரால் உடல் பலவீனமடைகிறது. ஓ பலமிக்க வீரரே, அறவோரான உமது தந்தை சந்தனு உமக்களித்த வரத்தின் விளைவால் மரணமானது உமது விருப்பத்தை சார்ந்தே இருக்கிறது. நீர் அடைந்திருக்கும் இந்த வரத்தின் விளைவால் உண்டாகும் தகுதியை நான் அடையவில்லை. உள் செலுத்தப்படும் மிக நுண்ணிய ஊசி உடலுக்கு வலியை உண்டாக்கும். ஓ பீஷ்மரே, அவ்வாறு இருக்கையில் நூற்றுக்கணக்கான கணைகளால் துளைக்கப்பட்டிருக்கும் உம்மிடம் என்ன கேட்க முடியும்? வலி உம்மை பீடித்திருக்கிறது என சொல்ல முடியாது என்பது நிச்சயம். ஓ பாரதரே, உயிரினங்களின் தோற்றம் மற்றும் அழிவு ஆகியவற்றை குறித்து தேவர்களுக்கு போதிக்க நீர் தகுந்தவர். பெரும் ஞானம் கொண்ட உமக்கு கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் ஆகியவை குறித்த அனைத்தும் நன்றாக தெரியும். ஓ பெரும் ஞானியே, அறம் மற்றும் கொடை ஆகியவற்றின் பெரும் கடலான நீ படைக்கப்பட்ட உயிரினங்களின் அழிவு, அறவோருக்கான வெகுமதி ஆகியவற்றையும் நன்கு அறிவீர். நலமிக்க அறங்கள் மற்றும் முற்றான உடல் நலத்துடன் பெருகும் அரசின் இன்பத்தில் நீர் வாழ்ந்தபோது பெண் தோழிகளால் சூழப்பட்டிருந்தாலும் பெண் உறவை நீர் மறுத்ததை நான் கண்டேன். பெரும் சக்தியும் அறத்தில் உறுதியான அர்ப்பணிப்பும் வீரமும் அறத்தையே தமது தொடர் செயலாக கொண்டவரும் சந்தனுவின் மகனுமான பீஷ்மரை தவிர கணைகளின் படுக்கையில் கிடக்கும் மரணத் தருவாயிலும் தனது தவசக்தியின் மூலமாக மரணத்தை தன் முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்ட வேறு எந்த மனிதனையும் மூவுலகிலும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. உண்மை, தவம், கொடை, வேள்விகள், ஆயுத அறிவியல், வேதங்கள், பாதுகாப்பு வேண்டுவோரை பாதுகாத்தல் ஆகியவற்றிற்கு இவ்வளவு அர்ப்பணிப்புடனும் உயிரினங்கள் அனைத்திற்கும் தீங்கிழைக்காமலும் உயிரினங்கள் அனைத்தின் நன்மையில் ஈடுபாட்டுடன் கூடிய உம்மை போன்ற பெரிய தேர் வீரர் எவரையும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், யட்சர்கள் மற்றும் இராட்சசர்களை ஒரே தேரில் சென்று அடக்கக்கூடியவர் நீர் என்பதில் ஐயமில்லை. ஓ வலிய கரங்களை கொண்ட பீஷ்மரே, உம்மை 9வது வசு என்றே பிராமணர்கள் எப்போதும் சொல்கிறார்கள்.
எனினும் உமது நற்பண்புகளால் அவர்கள் அனைவரையும் விஞ்சி நிற்கும் நீர் இந்திரனுக்கே இணையானவர் ஆவீர். ஓ மனிதர்களில் சிறந்தவரே, ஓ உயிரினங்களில் முதன்மையானவரே, உமது ஆற்றல்களுக்காக தேவர்களாலும் கூட கொண்டாடப்படுபவர் நீர் என்பதை நான் அறிவேன். ஓ மனிதர்களில் முதன்மையானவரே, பூமியில் உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் உம்மை போன்ற இத்தகு பண்புகளை கொண்ட வேறு எவரையும் நாங்கள் பார்த்ததோ கேள்விப்பட்டதோ இல்லை. ஓ அரச வகையை சேர்ந்தவரே, ஒவ்வொரு பண்பையும் பொறுத்தவரையில் நீர் தேவர்களையும் விஞ்சி நிற்கிறீர். உமது தவசக்தியின் மூலம் உம்மால் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை உண்டாக்க முடியும். அவ்வாறு இருக்கையில் உமது முதன்மையான நற்பண்புகளால் அருள் உலகங்கள் பலவற்றை நீர் அடைந்திருப்பதை குறித்து வேறு என்ன சொல்ல முடியும்? தமது உறவினர்களை கொன்றதால் உண்டான கவலையில் எரிந்து கொண்டிருக்கும் பாண்டவின் மூத்த மகனுடைய துயரத்தை இப்போது அகற்றுவீராக என்று கிருஷ்ணர் கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து கூறினார், நான்கு வர்ணத்தவரை பொறுத்தவரையில் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடமைகள் அனைத்தையும் நான்கு வகை வாழ்வு முறைகளை குறித்தும் நீர் நன்கறிந்திருக்கிறீர். ஓ பாரதரே, நான்கு வகை அறிவு கிளைகளில் நான்கு ஹோத்திரங்களில் அறிவிக்கப்பட்டவை அனைத்தும் யோகம் மற்றும் சாங்கிய தத்துவங்களில் விதிக்கப்பட்டுள்ள நித்திய கடமைகள். நான்கு வகையினரின் கடமைகளையும் அறிவிக்கப்பட்டிருக்கும் அவர்களது நடைமுறைகளுக்கு பொருந்தாத கடமைகளையும் அதனதன் விளக்கங்களோடு அறிந்தவர் நீர். நான்கு வர்ணத்தவரின் கலப்பில் உதித்தவர்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளையும் குறிப்பிட்ட நாடுகள், குலங்கள், குடும்பங்கள் ஆகியவற்றிற்காக விதிக்கப்பட்ட வேதங்களாலும் ஞானிகளாலும் அறிவிக்கப்பட்ட கடமைகள் யாவற்றையும் நன்கு அறிந்தவர் நீர். கடமை மற்றும் நடைமுறைகள் குறித்த சாஸ்திரங்கள் அனைத்தும் உமது மனத்திலேயே வசிக்கின்றன. ஓ மனிதர்களில் காளையே, உலகில் கற்கப்படும் அறிவை பொறுத்தவரையில் எழும் ஐயங்களை அகற்றக்கூடியவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை. ஓ மனிதர்களின் இளவரசரே, பாண்டு மகன் யுதிஷ்டிரன் உணரும் துயரை உமது நுண்ணறிவின் உதவியை கொண்டு விரட்டுவீர். பெரியவையும் பலதரப்பட்டவையுமான இத்தகு அறிவை கொண்டோர் திகைப்படைந்த மனங்களை கொண்ட மனிதர்களை தேற்றுவதற்காகவே வாழ்கிறார்கள் என்றார் கிருஷ்ணர். பெரும் நுண்ணறிவை கொண்ட வாசுதேவனின் வார்த்தைகளை கேட்ட பீஷ்மர் தன் சிரத்தை சற்றே உயர்த்தி கூப்பிய கரங்களுடன் இவ்வார்த்தைகளை சொன்னார். பீஷ்மர் கிருஷ்ணனிடம் கூறினார், ஓ தெய்வீக கிருஷ்ணா, உனக்கு வணக்கம். உலகத்தின் தொடக்கமும் முடிவும் நீயே, படைப்பாளன் நீயே, அழிப்பவனும் நீயே. ஓ ரிஷிகேசா, எவராலும் வெல்லப்பட இயலாதவன் நீயே. இந்த அண்டம் உன் கைத்திறனே, அண்டத்தின் ஆன்மா நீயே, அண்டம் எழுந்த பொருளும் நீயே. உன்னை வணங்குகிறேன். படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் முடிவு நீயே. ஐம்பூதங்களையும் விஞ்சியவன் நீயே. மூ உலகங்களே ஆனவனும் மூ உலகங்களுக்கும் மேம்பட்டவனுமான உன்னை நான் வணங்குகிறேன். ஓ யோகினிகளின் தலைவனே, அனைத்திற்கும் புகலிடமாக இருக்கும் உனக்கு என் வணக்கம். ஓ உயிரினங்களில் முதன்மையானவனே, என்னை குறித்து நீ சொன்ன வார்த்தைகள் மூ உலகங்களில் வெளிப்படும் உன் தெய்வீக பண்புகளை காண இயன்றவனாக என்னை ஆக்கியிருக்கின்றன. ஓ கோவிந்தா, அந்த கருணையின் விளைவால் நான் உன் அழிவற்ற வடிவத்தை காண்கிறேன். அளவில்லா சக்தி கொண்ட வாயுவின் ஏழு பாதைகளையும் அடைத்து நிற்பவன் நீயே. உன் தலை ஆகாயத்தில் இருக்கிறது, உன் பாதங்கள் பூமியில் இருக்கின்றன, திசை புள்ளிகள் உன் இரு கரங்களாக இருக்கின்றன, சூரியன் உன் கண்களாகவும் சக்கரன் உன் ஆற்றலாகவும் இருக்கிறான். ஓ மங்கா மகிமை கொண்டவனே, காயம்பூவின் வண்ணத்திற்கு ஒப்பான மஞ்சள் ஆடை உடுத்திய உன் மேனி மின்னலின் கீற்றுகளால் சக்தியூட்டப்பட்ட ஒரு மேகத்தைப் போல எங்களுக்கு தெரிகிறது. ஓ தேவர்களில் சிறந்தவனே, ஓ தாமரை கண்ணனே, உன்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டவனும் உனது பாதுகாப்பை நாடுபவனும்
அருள் நிறைந்த முடிவை அடைய விரும்புபவனும் எளியவனுமான எனக்கு நன்மையை நினைப்பாயாக என்றார் பீஷ்மர். கிருஷ்ணர் பீஷ்மரிடம் கூறினார், ஓ மனிதர்களில் காளையே, பீஷ்மரே, நீர் என்னிடம் கொண்ட பக்தி மிக பெரியதாக இருப்பதால் நான் என் தெய்வீக வடிவை உமக்கு வெளிப்படுத்தினேன். ஓ மனிதர்களில் முதன்மையானவரே, என்னிடம் பக்தி கொள்ளாதவனிடமோ கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா இல்லாதவனிடமோ நான் என்னை வெளிப்படுத்தியதில்லை. நீர் என்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டவராகவும் எப்போதும் அறம் நோற்பவராகவும் இருக்கிறீர். தூய இதயம் கொண்ட நீர் எப்போதும் தற்கட்டுப்பாடு கொண்டவராகவும் தவங்களையும் தானங்களையும் நோற்பவராகவும் இருக்கிறீர். ஓ பீஷ்மரே, உமது சொந்த தவங்களின் மூலமே நீர் என்னை காண தகுந்தவர் ஆவீர். ஓ மன்னா, மறுபிறவியை ஏற்படுத்தாத உலகங்கள் உமக்காக காத்திருக்கின்றன. ஓ குருக்களில் முதன்மையானவரே, நீர் உயிர் வாழ இன்னும் 56 நாட்கள் இருக்கின்றன. நெருப்பின் வடிவிலான தேவர்கள் மற்றும் வசுக்கள் அனைவரும் சூரியனின் வடபாதையில் நுழையும் காலம் வரை கண்களுக்கு புலனாகாத நிலையில் உமக்காக காத்திருக்கிறார்கள். ஓ மனிதர்களில் முதன்மையானவரே, அண்டத்தின் காலத்திற்கு உட்பட்டு சூரியன் வடபாதைக்கு திரும்பும்போது இந்த பூமிக்கு எப்போதும் திரும்பி வராத அறிவுடையோரின் பகுதிகளுக்கு, ஞானிகளின் உலகங்களுக்கு நீர் செல்வீர். ஓ பீஷ்மரே, நீர் இவ்வுலகை விட்டு செல்லும்போது இங்குள்ள ஞானங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இதன் காரணமாகவே இந்த மனிதர்கள் யாவரும் கடமை மற்றும் அறநெறிகள் குறித்து உமது உரையை கேட்க உம்மை அணுகியிருக்கிறார்கள். உண்மையில் உறுதியுடன் இருப்பவரும் தன் உறவினர்களை கொன்றதன் காரணமாக அறிவு மறைக்கப்பட்டவருமான யுதிஷ்டிரரிடம் அறம், பொருள் மற்றும் யோகம் குறித்த உண்மையான வார்த்தைகளை பேசி அதன் காரணமாக அவரது துயரை விளக்குவீராக என்றான் கிருஷ்ணன். அறம் மற்றும் பொருள் நிறைந்த கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட சந்தனுவின் மைந்தர் பீஷ்மர் பின்வரும் வார்த்தைகளில் அவனுக்கு பதிலளித்தார். பீஷ்மர் கிருஷ்ணனிடம் கூறினார், ஓ உலகங்கள் அனைத்தின் தலைவா, ஓ வலிய கரங்களை கொண்டோனே, ஓ சிவா, ஓ நாராயணா, ஓ மங்காத மகிமை கொண்டோனே, நீ பேசும் வார்த்தைகளை கேட்டு நான் இன்பத்தில் நிறைந்திருக்கிறேன். ஓ பேச்சின் தலைவனே, உன் முன்னிலையில் அதிலும் குறிப்பாக சொல்லத்தக்க அனைத்தும் உன் பேச்சிலேயே அடங்கியிருக்கும்போது நான் என்ன போதனைகளை சொல்ல முடியும்? ஓ தேவா, இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்யப்படுகிறதோ அஃது உன் நுண்ணறிவின் வடிவில் இருந்தே எழுகிறது. தேவர்களின் தலைவனுக்கு முன்னிலையில் சொர்க்கம் குறித்து எந்த மனிதன் பேச தகுந்தவனோ அவனே உன் எதிரில் அறநெறி, இன்பம், பொருள் மற்றும் முக்தி குறித்து பேச தகுந்தவன் ஆவான். ஓ மதுசூதனா, என் மனம் கனை தைத்த காயங்களால் உண்டான வலியால் மிகவும் கலக்கமடைந்திருக்கிறது. என் உறுப்புகள் பலவீனமாக இருக்கின்றன. என் புத்தி தெளிவாக இல்லை. நஞ்சிக்கோ நெருப்புக்கோ ஒப்பான இந்த கணைகளால் பீடிக்கப்பட்டிருக்கும் எனக்கு எதையும் சொல்லும் சக்தி இல்லை. என் பலம் என்னை கைவிடுகிறது. என் உயிர் மூச்சு என்னை விட்டு அகல்கிறது. என் உடலில் முக்கிய அங்கங்கள் எரிகின்றன. என் புத்தி மயக்கமடைகிறது. பலவீனத்தால் என் பேச்சு தெளிவற்றதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் நான் எவ்வாறு பேச துணிவேன்? ஓ வலிய கரத்தோனே, நான் எதையும் சொல்ல மாட்டேன். என் விருப்பமின்மைக்காக என்னை மன்னிப்பாயாக. பேச்சின் தலைவனான பிரகஸ்பதியே உன் எதிரில் பேச தயங்குவான். என்னால் இப்போது பூமியிலிருந்து திசை புள்ளிகளையோ வானத்தையோ வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. ஓ மதுசூதனா, உன் சக்தியால் மட்டுமே நான் உயிரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே விதிகள் அனைத்தையும் விதித்தவன் நீயே என்பதால் நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரரின் நன்மைக்காக நீயே பேசுவாயாக. ஓ கிருஷ்ணா, அண்டத்தின் அழிவில்லா படைப்பாளனான நீ இருக்கும்போது
ஆசானின் முன்பு பேசும் சீடனைப் போல எவனால் பேச முடியும் என்று கேட்டார் பீஷ்மர். வாசுதேவன் பீஷ்மரிடம் கூறினார், குருகுலத்தில் முதன்மையானவரும் பெரும் சக்தி கொண்டவரும் பெரும் ஆன்மா கொண்டவரும் பெரும் பொறுமையும் அனைத்தை குறித்த அறிவும் கொண்டவருமான உம்மால் உமக்கு தகுந்த வார்த்தைகளே பேசப்பட்டன. ஓ பீஷ்மரே, கணை காயங்களால் உண்டான வலி குறித்து நீர் சொன்னீர். ஓ பலமிக்கவரே, கருணையால் நான் உமக்கு அளிக்கும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்வீராக. ஓ கங்கையின் மைந்தரே, ஓ மங்காத மகிமை கொண்டோரே, சோர்வு, மயக்கம், எரிச்சல், வலி, பசி, தாகம் ஆகியன உமக்கு உண்டாதிருக்கட்டும். ஓ பாவமற்றவரே, உள்ளுணர்வுகளும் நினைவும் தெளிவு அடையட்டும். உமது புத்தி உம்மை கைவிடாதிருக்கட்டும். ஓ பீஷ்மரே, மேகங்களிலிருந்து வெளிப்படும் நிலவைப் போல் உமது மனம் இரஜோகுணம், தமோகுணம் ஆகிய பண்புகளிலிருந்து விடுபட்டு எப்போதும் சத்துவகுணத்துடன் இருக்கட்டும். கடமை, அறநெறி, பொருள் என நீர் நினைப்பவற்றுக்கு தொடர்புடைய அனைத்திலும் உமது புத்தி ஊடுருவட்டும். ஓ மன்னர்களில் புலியே, ஓ அளவில்லாத ஆற்றல் கொண்டோரே, தெய்வீக பார்வையை அடைந்து படைப்பின் நான்கு வகை பொருட்களை காண்பதில் வெல்வீராக. ஓ பீஷ்மரே, அறிவு கண் கொண்ட நீர் தெளிந்த நீரில் உள்ள மீன்களைப் போல நீர் நினைக்க முயலும் படைப்பின் பொருட்கள் அனைத்தையும் காண்பீராக என்றான் கிருஷ்ணன். அப்போது வியாசருடன் கூடிய பெரும் முனிவர்கள் ரிக், யஜுர், சாம வேதங்களின் பாடல்களை கொண்டு கிருஷ்ணனை துதித்தனர். கங்கையின் மைந்தர் பீஷ்மர் மற்றும் பாண்டவின் மகன்கள் ஆகியோரோடு அந்த கிருஷ்ணன் இருந்த இடத்தில் அனைத்து பருவ காலத்தையும் சேர்ந்த மலர்களின் தெய்வீக மாறி பொழிந்தது. ஆகாயத்தில் அனைத்து வகை தெய்வீக இசைக்கருவிகளும் முழங்கின. அப்சரஸ் இனங்கள் பாடத் தொடங்கின. எந்த தீமையோ தீய வகை சகுனமோ அங்கே காணப்படவில்லை. அனைத்து வகை நறுமணத்தையும் தாங்கியபடி மங்களமான இனிமையான தூய தென்றல் அங்கே வீசத் தொடங்கியது. திசைப்புள்ளிகள் அனைத்தும் தெளிவையும் அமைதியையும் அடைந்தன. விலங்குகள் மற்றும் பறவைகள் அனைத்தும் அமைதியாக தெரிய தொடங்கின. விரைவில் பெரும் காட்டின் விளிம்பில் உள்ள நெருப்பைப் போல ஆயிரம் கதிர்களை கொண்ட தெய்வீக சூரியன் மேற்கில் இறங்குவது காணப்பட்டது. அப்போது பெரும் முனிவர்கள் எழுந்து நின்று ஜனார்தனன், பீஷ்மர் மற்றும் யுதிஷ்டிரரை வணங்கினார்கள். அதன் பேரில் பாண்டவின் மகன்கள் சாத்யகி, சஞ்சயன் மற்றும் கிருபர் ஆகியோருடன் கூடிய கேசவன் பதிலுக்கு மரியாதையுடன் அத்துறவிகளை வணங்கினான். அறப்பயிற்சியில் அர்ப்பணிப்பு மிக்க அந்த தவசியர் கேசவனாலும் பிறராலும் இவ்வாறு வணங்கப்பட்டு நாளை திரும்புவோம் என்று சொல்லிவிட்டு தங்கள் வசிப்பிடங்களுக்கு சென்றனர். அதன் பிறகு பீஷ்மரை வணங்கி அவரை வலம் வந்த கேசவனும் பாண்டவர்களும் தங்கள் அழகிய தேர்களில் ஏறினர். தங்க கூபரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வேறு பல தேர்கள், மலைகளைப் போல தெளிந்த மதம் கொண்ட யானைகள், கருடர்களைப் போன்ற வேகமான குதிரைகள், விற்கள் மற்றும் ஆயுதங்கள் தெரித்த காலாட்படை வீரர்கள் ஆகியோருடன் அந்த வீரர்கள் சென்றார்கள். பெரும் வேகத்தில் நகர்ந்த அந்த படை இரண்டு பிரிவுகளாக பிரிந்து ஒன்று அந்த இளவரசர்களின் முன்பும் மற்றொன்று அவர்களுக்கு பின்பும் சென்றன. பின்பு அனைவரும் ஹஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்து தங்கள் மாளிகைகளுக்கு சென்றார்கள். மதுசூதனன் தன் படுக்கைக்கு சென்று மகிழ்ச்சியாக உறங்கினான். பொழுது விடிய அரை ஜாமம் இருக்கும்போது அவன் ஆழ்ந்த தியானத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். கிருஷ்ணன் தன் புலன்கள் அனைத்தையும் நிலைநிறுத்தி அழிவற்ற பிரம்மத்தை தியானித்தான். நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் இனிய குரலை கொண்டவர்களும் பாடல்கள் மற்றும் புராணங்களை அறிந்தவர்களுமான ஒரு குழுவினர் உயிரினங்கள் அனைத்தின் தலைவனும் அண்டத்தின் படைப்பாளனுமான
கிருஷ்ணனின் புகழை சொல்லத் தொடங்கினார்கள். வேறு சிலர் கைகளை தட்டிக்கொண்டு இனிய பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். வாய்ப்பாட்டுக்காரர்களும் பாடத் தொடங்கினார்கள். சங்குகளும் பேரிகைகளும் ஆயிரக்கணக்கில் முழங்கி இசைக்கப்பட்டன. வீணைகள், பணவங்கள், மூங்கில் புல்லாங்குழல்கள் ஆகியவற்றின் இனிய ஒலியும் கேட்கப்பட்டது. இவற்றின் விளைவால் கிருஷ்ணனின் அகன்ற அறையானது இசையால் சிரிப்பது போல தெரிந்தது. மன்னன் யுதிஷ்டிரரின் அரண்மனையிலும் மங்கள வாழ்த்துக்களை சொல்லும் இனிய குரல்களும் பாடல்கள் மற்றும் இசைக்கருவிகள் ஒலிகளும் கேட்கப்பட்டன. பிறகு கிருஷ்ணன் தன் தூய்மை சடங்குகளை செய்தான். மங்காத மகிமை கொண்டவனும் வலிமை மிக்க கரங்களை கொண்டவனுமான அந்த வீரன் தன் கரங்களை கூப்பி அமைதியாக தன் இரகசிய மந்திரங்களை சொல்லி ஒரு நெருப்பை மூட்டி அதில் தெளிந்த நெய் காணிக்கைகளை ஊற்றினான். நான்கு வேதங்களையும் முழுமையாக அறிந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கு ஓர் ஆயிரம் பசுக்களை கொடையளித்து அவர்களை தன்னை வாழ்த்த செய்தான். அடுத்ததாக கிருஷ்ணன் பல்வேறு வகை மங்கள பொருட்களை தீண்டி ஒரு தெளிவான கண்ணாடியில் தன்னையே கண்ட பிறகு சாத்யகியிடம், ஓ சினியின் வழித்தோன்றலே, யுதிஷ்டிரரின் வசிப்பிடத்திற்கு சென்று பெரும் சக்தி கொண்ட அம்மன்னன் பீஷ்மரை சந்திப்பதற்கு உடுத்திவிட்டாரா என்பதை உறுதி செய்வாயாக என்றார். ஐம்பூதங்களுக்கு ஒப்பான மன்னன் யுதிஷ்டிரன், நகுல சகாதேவன், பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய ஐவரும் கிருஷ்ணனின் வசிப்பிடத்தை நோக்கி சென்றனர். உயர்ந்த ஆன்ம பாண்டவர்கள் வந்து கொண்டிருந்தபோது சாத்தியகியுடனும் பெரும் நுண்ணறிவுடன் கூடிய கிருஷ்ணன் தன் தேரில் ஏறினான். தங்கள் தேர்களில் இருந்து ஒருவரை ஒருவர் வணங்கி இரவு மகிழ்ச்சியாக கடந்ததா என்பதை விசாரித்து கொண்ட பிறகு அந்த மனிதர்களின் காளையர்கள் மேகங்களின் முழக்கத்திற்கு ஒப்பான ஒலியை கொண்ட முதன்மையான தேர்களில் நிற்காமல் சென்றனர். கிருஷ்ணனின் குதிரைகளான வலாகம், மேகபுஷ்பம், சைப்பியம் மற்றும் சுக்ரீவம் ஆகியன தாருகனால் தூண்டப்பட்டன. அவனால் தூண்டப்பட்ட விலங்குகள் தங்கள் குளம்புகளால் பூமியை பதித்து கொண்டு சென்றன. பெரும் பலமும் பெரும் வேகமும் கொண்டு வானத்தையே விழுங்கிவிடுவன போல அவை வேகமாக சென்றன. குருவின் புனித களத்தின் ஊடாக சென்ற அந்த இளவரசர்கள் தேவர்களுக்கு மத்தியில் இருக்கும் பிரம்மனைப் போல் பலமிக்க பீஷ்மர் பெரும் முனிவர்களால் சூழ தமது கணைப்படுக்கையில் கிடக்கும் இடத்திற்கு சென்றார். பிறகு தங்கள் வாகனங்களில் இருந்து இறங்கிய கோவிந்தன், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன், சாத்யகி ஆகியோர் தங்கள் வலக்கரங்களை உயர்த்தி முனிவர்களை வணங்கினர். அவர்களால் சூழப்பட்டு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலவைப் போல இருந்த மன்னன் யுதிஷ்டிரன் பிரம்மனை நோக்கி செல்லும் இந்திரனைப் போல கங்கையின் மைந்தரை நோக்கி சென்றான். அச்சத்தால் பீடிக்கப்பட்ட மன்னன் யுதிஷ்டிரன் ஆகாயத்திலிருந்து விழுந்திருக்கும் சூரியனைப் போல அம்பு படுக்கையில் கிடக்கும் அந்த வலிமை மிக்க கரங்களை கொண்ட வீரரின் மேல் மருட்சியுடன் தன் கண்களை செலுத்தினான். தமது அம்பு படுக்கையில் கிடந்தபோது நாரதர் தலைமையிலான முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் பலரும் அந்த இடத்திற்கு வந்தனர். போரில் திரண்டு கொல்லப்படாமல் எஞ்சியவர்களும் யுதிஷ்டிரரை தங்கள் தலைமையில் கொண்டவர்களுமான மன்னர்கள் திருதராஷ்டிரர், கிருஷ்ணன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன் ஆகியோரும் அங்கு வந்தனர். ஆகாயத்தில் இருந்து விழுந்த சூரியனைப் போல தெரிந்த பாரதர்களின் பாட்டனை அணுகி அந்த உயர் ஆன்ம மனிதர்கள் அவருக்காக புலம்பல்களில் ஈடுபட்டனர். அப்போது தேவ பண்புகளை கொண்ட நாரதர் சிறிது நேரம் சிந்தித்து பாண்டவர்கள் அனைவரிடமும் கொல்லப்படாமல் எஞ்சியிருந்த மன்னர்களிடமும் மறையும் நேரத்திலான சூரியனைப் போல கங்கையின் மைந்தர் மறையப் போவதால் நீங்கள் அவரிடம் அறம் மற்றும் அறநெறி தொடர்பான காரியங்களில் கேள்வி கேட்பதற்கான நேரம் வந்துவிட்டதென நான் நினைக்கிறேன்.
அவர் தன் உயிர் மூச்சை விடப்போகிறார். எனவே நீங்கள் அனைவரும் உங்களிடம் உரையாடும்படி அவரிடம் வேண்டுங்கள். நால்வகைகளின் பல்வேறு கடமைகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராவார். வயதால் முதிர்ந்த அவர் தமது உடலை கைவிட்டு உயர்ந்த அருள் உலகங்களை அடையப் போகிறார். எனவே உங்கள் மனங்களிலிருக்கும் ஐயங்கள் தெளிவடைய தாமதமில்லாமல் அவரை வேண்டுவீராக என்றார். நாரதரால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த இளவரசர்கள் பீஷ்மரை அணுகியும் அவரிடம் எதையும் கேட்க முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது பாண்டுவின் மகனான யுதிஷ்டிரன் கிருஷ்ணரிடம், பீஷ்மரிடம் கேள்வி கேட்க உம்மை தவிர வேறு எவனும் கிடையாது. எனவே ஓ எதுகுலத்தின் முதன்மையானவரே, ஓ மதுசூதனா, நீயே முதலில் கேள்விகளை கேட்பாயாக. எங்கள் அனைவரிலும் நீயே முதன்மையானவரும் கடமைகள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவாய் என்றான். மங்காத மகிமை கொண்டவனும் சிறப்பு மிக்கவனுமான கேசவன் பாண்டு மகன்களால் இவ்வாறு சொல்லப்பட்டு வெல்லப்பட முடியாத பீஷ்மரை அணுகி அவரிடம் பின்வருமாறு பேசினான். வாசுதேவன் பீஷ்மரிடம் கேட்டான், ஓ மன்னர்களில் சிறந்தவரே, இரவை மகிழ்ச்சியாக கழித்தீரா? உமது புத்தி மயங்காதிருக்கிறதா? ஓ பாவமற்றவரே, உள்ளொளியால் உமது அறிவு உம்மில் ஒளிவிடுகிறதா? உமது இதயம் இனியும் வலிமை உணராது என்றும் உமது மனம் கலங்காது என்றும் நான் நம்புகிறேன் என்றார். பீஷ்மர் கிருஷ்ணரிடம் கூறினார், ஓ விஷ்ணு குலத்தோனே, எரிச்சல், திகைப்பு, களைப்பு, தளர்ச்சி, நோய் மற்றும் வலி ஆகிய அனைத்தும் ஒரே நாளில் உன் அருளால் என்னை விட்டு அகன்றுவிட்டன. ஓ ஒப்பற்ற காந்தியை கொண்டோனே, கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனியைப் போல தெளிவாக காண்கிறேன். ஓ மங்காத மகிமை கொண்டோனே, வேதங்களில் அறிவிக்கப்பட்ட கடமைகள் அனைத்தையும் வேதாந்தங்களில் விதிக்கப்பட்டிருப்பவை அனைத்தையும் நீ எனக்கு அருளிய வரத்தின் விளைவால் நான் தெளிவாக காண்கிறேன். கல்விமான்கள் மற்றும் அறவோர் அறிவித்திருக்கும் கடமைகள் என் நினைவில் வசிக்கின்றன. ஓ ஜனார்தனா, குறிப்பிட்ட நாடுகள், குறிப்பிட்ட இனங்கள் மற்றும் குடும்பங்களில் நிலவும் கடமைகள் மற்றும் நடைமுறைகளையும் நான் அறிவேன். நால்வகை வாழ்வு முறைகள் தொடர்பான அனைத்தும் என் நினைவுக்கு திரும்பிவிட்டன. ஓ கேசவா, ஆட்சித்திறம் தொடர்பான கடமைகளையும் நான் அறிவேன். ஓ ஜனார்தனா, எந்தெந்த நேரங்களில் என்னென்ன சொல்லப்பட வேண்டும் என்பதை நான் சொல்வேன். உன் அருளால் மங்களமான புத்தியை நான் அடைந்திருக்கிறேன். உன்னை தியானித்து பலமடைந்த நான் மீண்டும் இளைஞனாகிவிட்டதைப் போல உணர்கிறேன். ஓ ஜனார்தனா, உன் ஆதரவினால் உலகிற்கு எது நன்மையானது என்பதை குறித்து உரையாடும் தகுதியை நான் அடைந்திருக்கிறேன். எனினும் ஓ புனிதமானவரே, நன்மையான அனைத்தையும் பாண்டுவின் மகனுக்கு நீயே ஏன் உரைக்கவில்லை? இது குறித்து நீ என்ன விளக்கமளிக்கப் போகிறாய்? கிருஷ்ணா, எனக்கு விரைவாக சொல்வாயாக என்றார் பீஷ்மர். வாசுதேவன் பீஷ்மரிடம் கூறினான், ஓ குருகுலத்தோரே, புகழுக்கும் நன்மைக்கும் வழிகோலும் அனைத்துக்கும் நானே வேறாவேன் என்பதை அறிவீராக. நல்லது அல்லது யாவும் அனைத்துமே என்னிலிருந்தே உண்டாகின்றன. நிலவு குளிர்ந்த கதிர்களை கொண்டது போன்ற சொல்லால் பூமியில் எவன் ஆச்சரியப்படுவான்? அதேபோல நானே புகழ் மொத்தமும் கொண்டவனென்று சொல்லப்பட்டால் எவன் ஆச்சரியப்படப் போகிறான்? எனினும் ஓ பெரும் காந்தி கொண்டோரே, நான் உமது புகழை அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறேன். ஓ பீஷ்மரே, அதன் காரணமாகவே நான் உமக்கு பெரும் நுண்ணறிவை வாய்க்க செய்திருக்கிறேன். ஓ பூமியின் தலைவரே, இந்த பூமி நீடித்திருக்கும் வரையில் உமது புகழ் மங்கா ஒளியுடன் உலகங்கள் அனைத்திலும் பயணிக்கும். ஓ பீஷ்மரே, உம்மை விசாரிக்கும் பாண்டுவின் மகனிடம் நீர் சொல்லப்போகும் அனைத்தும் வேதங்களின் அறிவிப்புகளைப் போல தகுதி படைத்தவையாக பூமியில் கருதப்படப் போகின்றன. உமது அறிவிப்புகளின்படி தன் நடத்தையை அமைத்து கொள்பவன் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த செயலுக்குமான வெகுமதியை மறுமையில் பெறுவான். ஓ பீஷ்மரே,
பூமியில் உமது புகழ் மேன்மையடையும் பொருட்டே நான் உமக்கு தெய்வீக அறிவை கொடுத்திருக்கிறேன். ஓ மனிதரின் புகழ் இவ்வுலகில் நீடிக்கும் வரை அவனது சாதனைகளும் வாழும் என சொல்லப்படுகிறது. திரண்டு வந்த மன்னர்களில் கொல்லப்படாமல் எஞ்சியுள்ளோர் அறநெறி மற்றும் கடமை குறித்த உமது உரையாடலை கேட்கும் விருப்பத்தில் உம்மை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஓ பாரதரே, அவர்களிடம் பேசுவீராக. நீர் வயதால் முதிர்ந்தவராக இருக்கிறீர். உமது நடத்தையும் ஸ்ருதிகளின் விதிகளுக்கு ஏற்புடைய வகையில் இருக்கிறது. மன்னர்களுக்கான கடமைகளையும் கடமை குறித்த வேறு பிற அறிவியல்களையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். உமது பிறப்பிலிருந்தே உம்மிடம் எந்த ஒரு சிறு மீறல்களையும் எவரும் கண்டதில்லை. அறநெறி மற்றும் கடமை குறித்த அறிவியல்கள் அனைத்தையும் அறிந்தவர் நீர் என்பதை மன்னர்கள் யாவரும் அறிவார்கள். எனவே ஓ மன்னா, ஒரு தந்தை தன் மகன்களுக்கு செய்வதைப் போல் உயர்ந்த அறநெறி குறித்து அவர்களிடம் உரையாடுவீராக. நீர் எப்போதும் முனிவர்களையும் தேவர்களையும் வழிபடுவீராக. அறநெறி மற்றும் கடமைகள் குறித்த உரையாடலை கேட்க விரும்பும் மனிதர்களுக்கு அக்காரியங்களை விரிவாக உரைப்பது உமது கடமையாகும். ஒரு கல்விமான் குறிப்பாக நல்லோரால் வேண்டப்படும்போது அவை குறித்து அவர்களுக்கு உரைக்க வேண்டும். தவசிகள் இதை ஒரு கடமையாகவே அறிவித்திருக்கிறார்கள். ஓ பலமிக்கவரே, நீர் இக்காரியங்களை குறித்து பேசவில்லை என்றால் நீர் பாவம் இழைத்தவர் ஆவீர். எனவே ஓ கல்விமானே, மனிதர்களின் நித்திய கடமைகள் குறித்து உமது மகன்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளால் கேட்கப்பட்டு அவை குறித்து அவர்களுக்கு நேர் உரைப்பீராக என்றான் கிருஷ்ணன்.